ஒன்றிய பாஜக அரசு 10 வருஷமா இந்தியா ஆண்டிருக்கு. என்ன பண்ணாங்கம்மா? ஏதாவது பண்ணாங்களா? 2019 ஆம் ஆண்டு ஒண்ணுமே பண்ணல. ஒவ்வொருத்தர் கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன் போட்டார. 15 காசாவது போட்டார. 2019 ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன் சொல்லி அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இருக்கு. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறோம் சொல்லி இத வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. இதுதான்மா ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி. இதான் மருத்துவமனை. இத வச்சுட்டு போனதோட சரிமா, இப்ப வரைக்கும் 1 ரூபா கூட இதுக்கு நிதி ஒதுக்கல. இப்போ வச்சது ஒரு கல்லு, அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். அது தாங்க முடியல, அவரால் தாங்கிக்க முடியல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப 2 நாளா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறாரு, உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்ல தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். அவர் எதை காட்டிட்டு இருக்காரு, எதை காட்டுறாரு தெரியுதாமா? நான் காட்டினது எய்ம்ஸ் கல்லு, அவர் காட்டினது எடப்பாடி பல்லு. அது யார்கிட்ட காட்டுறாரு? இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்படுச்சு தெரியுமா? அதே எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கல்ல, கல்லு வச்சாங்கல்ல, கல்லு வச்ச சூடோட பல்ல காட்டினாரு. இவரெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர். இப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு 2-3 போட்டோ, பெரிய போட்டோகிராஃபர், 2-3 போட்டோ எல்லாம் காட்டி நானும் ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன், நம்மளுடைய நிதி உரிமை. நான் உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. 29 பைசா சொல்லுங்க, மிஸ்டர் 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம். நாம ஒவ்வொருத்தரும் 1 ரூபா வரி கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு. நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க? திருப்பி வெறும் 29 பைசா. அத சொன்னாதான் அவருக்கு உரைக்கும். அதனாலதான் சொல்றேன், இனிமே அவர் பேரு 29 பைசா. இனிமே அவர் பேரை சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? 29 பைசா. அவரும் நானும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை எடுத்து போட்டு காட்டியிருக்காரு. அதே மாதிரி அவரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சிரிச்சு எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை எடுத்து காட்டி, ஏன் சிரிக்கிறது தப்பா, சிரிச்சது தப்பா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் உன்னே ஒண்ணு கேட்கறேன், ஆமா நான் அவரை போய் 2 முறை சந்திச்சேன், டெல்லியில சந்திச்சேன். நான் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தினோம். அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு, நிகழ்ச்சிய சிறப்பா நடத்தி முடிச்சோம், அதற்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி முதலமைச்சர் உடைய இருந்த புகைப்படத்தை காட்டுறாரு. அது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா? 2021 ஆம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தணும், உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினாரு. அதற்கு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனாரு. அந்த 2 புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு 29 பைசா நம்மளை கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ, புரியுதுங்களா? ஆனா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்லை வச்சுட்டு பல்ல காட்டின போட்டோ. இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.